யூடியூப் நேர்களுக்கு அன்பன் வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் ஜெபதுரை. பாதுகாப்பின் சில நிமிடங்களுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பேனலில் இருக்கிற ஏர் சர்க்கியூட் பிரேக்கரை எப்படி சேஃபாக ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம பிளானில் வந்து எந்த ஒரு ஒர்க்கு பண்ண முன்னாடியும் அந்த ஒர்க்குக்கான ஒர்க் பெர்மிட் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஒர்க் பெர்மிட்டில் சப்போஸ் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெர்மிட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம சுவிட்ச்கி ரூமில் இருக்கிற எலக்ட்ரிஷியன் வந்து கொடுத்து ஃபஸ்ட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். எதில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாக் அவுட் டேக் அவுட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்கும். அதில் தான் அந்த பெர்மிட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி முடிச்சது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெர்மிட் எடுத்துகிட்டு வர பெர்சனும் அந்த சுவிட்ச்கி ரூமில் இருக்கிற டெக்னீஷியனும் சேர்ந்து அந்த பெர்மிட்டில் எந்த பேனல் நம்பர் எழுதியிருக்கு, அந்த பேனல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு பேனலை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை பண்ணி முடித்ததும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யார் ஐசோலேட் பண்ண போகிறாங்களோ, அதாவது டெக்னீஷியன் அத்தாரைஸ்டு லைசன்ஸ் இருக்கிற டெக்னீஷியன் வந்து ஆர்க் ஃப்ளஷ் ஷூட்டு போடுவாங்க. எந்த ஒரு பேனலையும் ஐசோலேட் நார்மலைஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஆர்க் ஃப்ளஷ் ஷூட் போடணும். உதாரணமாக அது வந்து எல்டி பேனல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 12 calories per centimeter square இருக்கிற ஒரு நம்ம ஆர்க் ஃப்ளஷ் ஷூட் போடணும். அதே இது வந்து ஹெச்டி பேனல்னால் 40 calories per centimeter square கெப்பாசிட்டியில் இருக்கிற நம்ம வந்து ஆர்க் ஃப்ளஷ் ஷூட் போடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க் ஃப்ளஷ் ஷூட் போட்ட உடனே அந்த பிரேக்கரை ஐசோலேட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் டூல்ஸ் எடுப்பாங்க. அதில் இருக்கிற ஹேண்டில் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பேனல் பக்கத்தில் போவாங்க. யார் ஆர்க் ஃப்ளஷ் ஷூட் போட்டிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பேனல் பக்கத்தில் போகணும். இன்னொரு டெக்னீஷியன் வந்து தூரத்தில் இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவார். அப்படி ஐசோலேட் பண்ண முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனல் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணணும். பேனல் வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, பேனலை ரிமோட் மோட்லேருந்து லோக்கல் மோடுக்கு மாற்றணும். லோக்கல் மோடுக்கு மாற்றின அப்புறம் ஸ்லைட் சுவிட்ச் அப்படிங்கிற சுவிட்சை வந்து ஓப்பன் பண்ணி ஹேண்டில் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அந்த ஹேண்டில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இல்லை வந்து ரொட்டேட் பண்ணி பேனலை டிஸ்கனெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரணும் பிரேக்கரை. பிரேக்கரை டிஸ்கனெக்ட் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு எல்லாம் ப்ராப்பராக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஐசோலேஷன் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் அதில் வந்து லாக்கும் டேக்கும் பிளேஸ் பண்ணணும். டேக் வந்து கிளியராக பெர்மிட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு தான் அதில் வந்து டேக் போடணும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோட்டோ ரெஜிஸ்டரில் லாக் அவுட் டேக் அவுட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் பண்ணால் எந்த டைமில் பண்ணால் அப்படி சொல்லிட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெர்மிட்டை ஃபர்தராக அதை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஐசோலேட் பண்ணும்போது அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, உள்ளே வந்து பிரேக்கர் ஸ்டக்கப் ஆகுது அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த ஒர்க் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரிக்கு கட்டாயமாக அதை வந்து தகவல் கொடுக்கணும். அவங்க வந்து பார்த்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பண்ணணும். இதுதான் வந்து ஒரு பேனலில் இருக்கிற ஏர் சர்க்கியூட் பிரேக்கரை எப்படி சேஃபாக ஐசோலேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், விபத்து வருமுன்னு தடுப்போம்.